கோவை பீலமேடு அடுத்த டைடல் பார்க் பகுதியில் இன்று இரண்டாம் கட்ட நகர்ப்புற காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் இருபதாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டது தமிழ்நாடு பசுமை இயக்கம் எச்டிஎஃப்சி ஆகியவை திட்டத்தின் கீழ் மரக்கன்று நடும் முதற்கட்ட நிகழ்ச்சி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி துவங்கியது முதல்கட்ட திட்டத்தில் கோவை எல்காட் ஐடி பார்க்கில் இருபத்தைந்தாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டது இரண்டாம் கட்டமாக இன்று இருபதாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் சுமார் நாற்பத்தை மரக்கன்றுகளை ஒரு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது தன்னார்வ தொண்டு நிறுவனமான ரவுண்ட் டேபிள் ஆஃப் இந்தியா ஓம் ஆஃப் அமெரிக்கா அறக்கட்டளை நிறுவனம் கோவை ரவுண்ட் டேபிள்ஸ் பார்க் முன்னூற்றி இருபத்தி மூன்று லேடிஸ் சர்க்கிள் ஆஃப் இந்தியா கோவை ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் மாவட்டம் ஆகியவை இந்த திட்டத்துக்கு நிதியுதவி அளித்துள்ளன இரண்டாம் கட்ட மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் காந்தி குமார் பாடி தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து எல்காட் நிர்வாக அதிகாரி தனலட்சுமி ரவுண்ட் டேபிள் ஆஃப் இந்தியா ஏழாம் பகுதி முன்னாள் தலைவர் அஸ்வின் குமார் சுற்றுச்சூழல் மகளிர் பிரிவு தலைவர் மணிஷ்வியா ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் தலைவர் ரோஹினி சர்மா செயலாளர் முர்துஜா ராஜா தலைவர் கௌஷிக் கபிஸ்கான் ஆகியோர் கல்லூரி மாணவ மாணவர்களுடன் இணைந்து மரகஞ்சுகளை நட்டு வைத்தனர் நகர்ப்புற காடுகளை வளர்த்து இழந்த பசுமையை மீட்பதை நோக்கமாக இந்த திட்டம் அமல்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது